சென்னையில் பட்டாசு கடைகள் வைப்பதற்கு 978 விண்ணப்பங்கள் தீயணைப்புத்துறைக்கு வந்துள்ளன. இந்த விண்ணப்பங்களில் 861 கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. 20 விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளன. 97 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. சென்னைக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 721, விருதுநகர் மாவட்டத்தில் 537, சேலம் மாவட்டத்தில் 529, ஈரோடு மாவட்டத்தில் 268, நாமக்கல் மாவட்டத்தில் 268, திருப்பூர் மாவட்டத்தில் 240 ஆகிய மாவட்டங்களில் அதிகபட்சமாக பட்டாசு கடைகள் அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. அதேவேளையில் தமிழக தீயணைப்புத் துறையில் உள்ள 5 மண்டலங்களில் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அடங்கிய மேற்கு மண்டலத்திலேயே அதிகபட்சமாக 2423 பட்டாசு கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் குறைந்தபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 பட்டாசு கடைகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 7 ஆண்டுகளுக்கு பின்னர் தீபாவளிக்கு அதிக அளவில் பட்டாசு கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பது வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடமும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பரிசீலனையில் சில விண்ணப்பங்கள் இருப்பதால் இன்னும் பட்டாசு கடைகளின் எண்ணிக்கை உயரும் என தீயணைப்புத் துறையினர் தெரிவித்தனர்.